நாம் எவ்வளோதான் நம்ம மொய்னா கல்ச்சர் பண்ணாலும் நம்ம மீன்களுக்கு வந்துட்டு மொய்னா பத்தவே மாட்டேங்குது. சாதாரணமாக நம்ம வந்துட்டு ஈஸ்டில் தான் நம்ம மொய்னா கல்ச்சர் பண்ணுவோம். மொதல் நாள் நல்லா வந்துடும், ரெண்டாவது நாள் கொஞ்சமாக தான் கிடைக்கும், மூணாவது நாள் நம்ம பெருக்கி பெருக்கி தான் எடுப்போம் மொய்னாவை வந்துட்டு. ஏன்னா நம்ம மீன்களுக்கு வந்துட்டு அது பத்தாமலே போயிடுது. நம்ம எவ்வளோ தான் ஈஸ்ட்டு ஊற்றி கொடுத்தாலும் அந்த முதல் நாள் வர்ற அந்த மொய்னா வந்துட்டு அடுத்தடுத்த நாள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம மீன்களுக்கு கொடுக்க பத்த மாட்டேங்குது, மொய்னா வந்துட்டு பத்த மாட்டேங்குது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு கல்ச்சரை பண்ணி பாருங்கள். அதாவது பப்பாளி இலையை வச்சு ஒரு கல்ச்சர் பண்ணி பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம எவ்வளோ மீன் வளர்த்தாலும் எல்லா மீன்களுக்குமே நாம் மொய்னா கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, மீன்கள் வந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி மீன்களுக்கு மட்டும்தான் நான் வந்து மொய்னா கொடுப்பேன். ஈஸ்டில் பண்ணுற மொய்னா வந்துட்டு குட்டி மீன்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், பெரிய மீன்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பெரிய மீன்களுக்கு கொடுக்க பத்த மாட்டேங்குது, குட்டி மீன்களுக்கே பத்த மாட்டேங்குது. அப்போ அப்படி பெரிய மீன்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் நான் வந்துட்டு பப்பாளி இலையில வச்சு நான் மொய்னா கல்ச்சர் பண்ணேன். அது வந்துட்டு என்னால் இப்போ குட்டி மீன்களுக்கும் கொடுக்க முடியுது, பெரிய மீன்களுக்கும் கொடுக்க முடியுது. அந்த அளவுக்கு மொய்னா வந்துட்டு எனக்கு டெய்லி கிடைக்கிது. அதாவது குட்டி மீன்களுக்கும் பெரிய மீன்களுக்கும் கொடுக்குற மணிக்கு உள்ள மொய்னா வந்துட்டு எனக்கு டெய்லி கிடைக்கிது. இந்த பப்பாளி இலையை வச்சு கல்ச்சர் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக உங்களுக்கு நான் பதிவு பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க உங்கள் புதிய நம்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மணிக்கு போகிற வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை நமக்கு மொய்னா கல்ச்சர் பண்ணுறதுக்கு பப்பாளியோட இலை வேணும். நம்ம பப்பாளி இலையை பறிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கல்ச்சர் பண்ணும்போது இந்த காஞ்ச பப்பாளி இலை வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பச்சை இலைனாலும் பிரச்சனை இல்லை, பச்சை இலையிலே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் காஞ்ச இலையில தான் நம்ம இதில் பண்ணுறதை காட்டிலும் பச்சை இலையில் பண்ணுறதை காட்டிலும் அதிகமாக ரிசல்ட் கிடைக்கும். அதாவது காஞ்ச இலையில் இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். மொய்னாக்கு தேவையான தண்ணி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம பிடிக்க வேணாம், கொஞ்சமாக பிடிச்சி வச்சாலே போதும். ஏன்னா நம்ம இடையிலடையில் ஈஸ்ட்டும் கலக்கி ஊற்ற போகிறோம். அப்புறமா நமக்கு ஸ்டார்டர் கல்ச்சரும் வேணும். என்னடா பையன் ஈஸ்ட்டு கலக்கி ஈஸ்ட்டு ஊற்றணுமான்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நமக்கு ஈஸ்ட்டு ஊற்றியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்ட்டோட நம்ம பப்பாளி இலையும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். பப்பாளி இலையை வந்துட்டு நல்லா கழுவிக்கோங்க, அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க. நீங்கள் பப்பாளி இலையை வந்துட்டு நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் போடணும். இப்போ நாம் தண்ணி பிடிச்சி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் வந்துட்டு பப்பாளி இலையை போட்டுடலாம். நல்லா நல்லா முங்குற மணிக்க பப்பாளி இலையை வந்துட்டு தண்ணிக்குள்ளே நல்லா முங்குற மணிக்க நல்லா செட் பண்ணி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா செட் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்டர் கல்ச்சர் இருக்குல்ல, அதை எடுத்து நாம் ஊற்றிடலாம். நம்மளுடைய கல்ச்சரில் வந்துட்டு ஸ்டார்டர் கல்ச்சரையும் ஊற்றிடலாம். இது வந்துட்டு நமக்கு ஈஸ்டில் பண்ணுறதை காட்டிலும் இதில் வந்துட்டு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நமக்கு டெய்லி டெய்லி மொய்னாக கிடைக்கும். நம்ம ஈஸ்ட்லாம் பண்ணோம்னா முதல் நாள் தான் கிடைக்கும், ரெண்டாவது நாளில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், மூணாம் நாளில் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி மாற்றி மறுபடியும் ஈஸ்ட்டு ஊற்றி மறுபடியும் நம்ம கல்ச்சரை தொடங்கணும். ஆனால் இது அப்படி கிடையாது, டெய்லி நமக்கு மொய்னாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வலை போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் எடுத்தது, மறுநாள் காலையில் எடுத்தது. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு மொய்னா, அதாவது ஒரே நாளில் கல்ச்சர் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நான் ஈஸ்ட்டும் கூடி கலக்கி ஊற்றுவேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் ஈஸ்ட்டு கலக்கி ஊற்றுவேன். அதே மணிக்கு நீங்கள் ஈஸ்ட்டும் நீங்கள் ஊற்றணும், ஈஸ்ட்டு ஊற்றாமல் இருந்துடாதீங்க. அதுதான் அதுக்கு வந்துட்டு சாப்பாடே. இப்போ வந்துட்டு நம்ம ராத்திரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மொய்னா எப்படி கல்ச்சர் ஆகிருக்குன்னு நம்ம ராத்திரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ராத்திரி எடுத்தது, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாமே மொய்னா தான், நல்லா வத வத வதன்னு நல்ல கல்ச்சர் ஆகிருக்கு, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மணிக்கு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்,
உங்கள் மீன்களுக்கு எல்லா மீன்களுக்குமே நீங்கள் வந்துட்டு மொய்னா வந்துட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டெய்லி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது இப்போ நீங்கள் ஈஸ்டில் வந்துட்டு நீங்கள் மொய்னா கல்ச்சர் பண்ணாலும் உங்கள் மீன்களுக்கு வந்துட்டு மொதல் நாள் பத்தும், ரெண்டாவது நாள்லாம் பத்தவே பத்தாது. ஏன்னா மொய்னாவோட எண்ணிக்கை வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ மொய்னா வந்துட்டு அதிகமாக இருந்தால் தான் வேகமாக கல்ச்சர் ஆகும். நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறதுனால மொய்னாவோட எண்ணிக்கை குறைஞ்சி அது கல்ச்சர் வந்துட்டு சரியாக நடக்காமலே போயிடுது. அப்படியே அது கிராஸ் ஆகி போயிடுது. ஆனால் இந்த பப்பாளி இலையில் அந்த மணிக்கு நடக்கவே நடக்காது. எல்லா மீன்களுக்கும் தேவையான மொய்னா வந்துட்டு இந்த கல்ச்சர் மூலயமா நமக்கு கிடைக்கும். முன்னாடியெலாம் என்ன நான் என்ன பண்ணுவேன்னா, ஈஸ்டில் கல்ச்சர் பண்ணுவேன். மொதல் ஒரு பாத்திரத்தில் பண்ணேன். பண்ணும்போது மொதல் நாள் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. மீன்களுக்கெல்லாம் நான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு பத்த மாட்டேங்குது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டாவது ஒரு பாத்திரம் வாங்கினேன். ரெண்டாவது பாத்திரம் வாங்கிட்டு அதுலேயும் மொய்னா கல்ச்சர் பண்ணினேன். ஈஸ்டில் தான் பண்ணேன். அதுலேயும் பண்ணிவிட்டு ரெண்டு பாத்திரத்தில் மொய்னா கல்ச்சர் பண்ணிவிட்டு எனக்கு பத்த மாட்டேங்குது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மூணாவது ஒரு பாத்திரத்தை நான் வாங்கினேன். இப்போ என்கிட்ட நாலு பாத்திரம் இருக்குது. நாலு பாத்திரத்தில் நான் ஈஸ்ட் கலக்கி மொய்னா கல்ச்சர் பண்ணேன். இருந்தாலும் என்னுடைய மீன்களுக்கு வந்துட்டு மொய்னா வந்துட்டு பத்த மாட்டேங்குது. அப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த பப்பாளி இலையில் நான் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் வேறு லெவலில் கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொய்னாவை நான் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலோட்டமாக தான் எடுத்தேன். எவ்வளோ மொய்னா வந்திருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு கோரு தான் கோர்னேன். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா மொய்னா. உங்களுக்கு உங்கள் மீன்களுக்கு தேவையான மொய்னா வந்துட்டு இந்த கல்ச்சர் மூலயமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ மீன் வளர்த்துனாலும் உங்களுக்கு இந்த பப்பாளி இலையை வச்சு கல்ச்சர் பண்ணும்போது உங்கள் எல்லா மீன்களுக்குமே மொய்னா வந்துட்டு கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பப்பாளி இலையை வச்சு நீங்கள் கல்ச்சர் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம இந்த மொய்னா வந்துட்டு நல்லா கழுவி எடுத்தலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஈஸ்ட்டு கூட ஊட்டி இருக்கோம். அதனால் நம்ம மொய்னாவை நல்லா கழுவி தான் மீன்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். அதனால் நல்லா கழுவிக்கோங்க. மொய்னா வந்துட்டு நீங்கள் மீன்களுக்கு கொடுக்கும்போது நல்லா கழுவி தான் நீங்கள் கொடுக்கணும். நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கழுவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோர் தான் நான் கோர்னேன். ஒரே ஒரு தடவை தான் நான் எடுத்தேன். அதில் இவ்வளவு மொய்னா கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்துட்டு நமக்கு டெய்லி கிடைக்கும். நமக்கு இந்த பப்பாளி இலையில் பண்ணுறதுனால டெய்லி கிடைக்கும். இந்த இவ்வளோ மொய்னாவும் டெய்லி கிடைக்கும். இப்போ என்னென்னா, ஒரு அஞ்சு நாளில் இந்த பப்பாளி இலையெல்லாம் சாப்பிட்டு இந்த பப்பாளி இலையெல்லாம் அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு பப்பாளி இலையை பறித்து நீங்கள் அதில் போட்டால் போதும். வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கல்ச்சர் ஆயிடும். நீங்கள் தண்ணி மாத்திரம்னா தேவையே கிடையாது. இந்த கல்ச்சர் நீங்கள் பண்ணிங்கன்னா தண்ணி மாத்திரம் தேவை கிடையாது. இந்த பப்பாளி இலையோட வேஸ்ட்டு வந்துட்டு அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் தண்ணி மாற்றி கொடுத்தா போதும். அது வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்துட்டு மாற்ற வேணாம். நீங்கள் அதுலேயே நீங்கள் பப்பாளி இலை வந்துட்டு அப்படியே அடியில் அப்படியே வேஸ்ட்டாக போகும்போது பப்பாளியோட வேஸ்ட்டெலாம் அடியில் போயிடும். போனதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ஒரு பப்பாளி இலை எடுத்து அதில் போட்டால் போதும். பாத்திரத்தில் போட்டால் போதும். இந்த மாதிரி கல்ச்சர் பண்ணும்போது மொய்னா வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது. மொய்னா வந்துட்டு நல்லா பெருசாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம பெரிய மீன்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம ஈஸ்டில் பண்ணும்போதெல்லாம் மொய்னா வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த பப்பாளி இலையில் பண்ணும்போது மொய்னா வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் நம்ம பெரிய மீன்களுக்கும் கொடுக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல குவாலிட்டியான மீன்களை வளர்க்கணும்னா நம்ம லைஃப் ஃபுட்டு கொடுத்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அது முடியும். ஏன்னா மீன் பண்ணைகள் எல்லாம் அதுதான் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு லைஃப் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு மீனை வந்துட்டு நம்ம வளர்த்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.